வணக்கம். அகிலத்தின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசு வருமானம் குறித்து மத்திய வங்கி வெளியிட்டுள்ள தகவல். இலங்கையில் பெரும் சோகத்தை ஏற்படுத்திய சம்பவம், பிள்ளைகளை கொலை செய்து இளம் தந்தையும் தற்கொலை. ஜனாதிபதி ராணிலுக்கு சல்யூட் அடிப்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை, சரத் பொன்சேகா தெரிவிப்பு. வடக்கிலிருந்து கிழக்கு நோக்கி பேரணி கவனம் ஈர்த்த சிறார்கள். சமூக ஊடக செயற்பாட்டாளர் தர்ஷனா ஹந்துன்கெட பிணையில் செல்ல அனுமதி. 6 பில்லியன் நட்டகீடு கோரும் இலங்கை. ஒவ்வொரு மாவட்டத்திற்குமான லிட்ரோ எரிவாயு விலைகள் விவரம். ஜனாதிபதியின் விளக்கத்திற்கு பிறகு 13 மகாநாயக தீரர்கள் ஆதரவு. நிதியமைச்சர் தம்மிடம் பணநிலை என தேர்தல் ஆணைக்குழுவிடம் கூறவில்லை. வரும் 8 தேதி கொழும்பில் பாரிய போராட்டம். 3 புதிய நியமனங்கள் அறிவிப்பு. இது தொடர்பான விரிவான செய்திகள். கடந்த வருடத்தின் அரசு வருமானம் குறித்து இலங்கை மத்திய வங்கி தகவல் வெளியிட்டுள்ளது. இதன்படி கடந்த வருடம் ஜனவரி முதல் நவம்பர் வரையிலான காலப்பகுதியில் அரசு வருமானம் 1867 பில்லியனாக காணப்பட்டது என மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இது 1322 பில்லியனுடன் ஒப்பிடும்போது 36% அதிகரிப்பு என்றும் இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. 2022 நவம்பரில் 220.7 பில்லியனாகவும் அக்டோபரில் 138 பில்லியனாகவும் அரசு வருமானம் பதிவாகியுள்ளது. இதனால் அக்டோபருடன் ஒப்பிடுகையில் நவம்பரில் அரசு வருமானம் 60% அதிகரித்துள்ளதாக மத்திய வங்கி குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை 2022 அக்டோபரில் 120.3 பில்லியனாக இருந்த வரி வருவாய் நவம்பரில் 205.1 பில்லியனாக 70% அதிகரித்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் இளம் தந்தையொருவரின் செயல்பாடு நாட்டு மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. தனது 2 பிள்ளைகளை வெட்டி கொலை செய்ததுடன் தானும் உயிரை பாய்த்துள்ளார். அருநாயக்க பொலம்பேகொட பிரதேசத்தில் இந்த துயர சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கொலையாளியின் பின்னணி குறித்து போலீசார் தெரிவிக்கையில் குடும்ப தகராறு காரணமாக இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளனர். 9 வயதான திருத்மி கருணாராட்சி மற்றும் தருவன் கருணாராட்சி ஆகிய 2 பிள்ளைகளே இவ்வாறு கொல்லப்பட்டுள்ளனர். தூக்கில் தொங்கிய நிலையில் 33 வயதான தந்தை வசந்த கருணாராட்சியின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது என போலீசார் தெரிவித்துள்ளனர். ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்கவுக்கு சல்யூட் அடிப்பதில் தனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் பீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். பீல்டு மார்ஷல் என்பவர் ஒரு ஜனாதிபதிக்கு மட்டுமே சல்யூட் செய்கின்றார் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் எதிர்காலம் குறித்து சிந்தித்து அர்ப்பணிப்புகளை முன்னெடுப்பேன் என தெரிவித்த சரத் பொன்சேகா தான் நாட்டின் நேசிக்கும் நபர் எனவும் குறிப்பிட்டுள்ளார். வடக்கிலிருந்து கிழக்கு நோக்கிய பேரணியில் கலந்து கொண்டுள்ள சிறுவர்கள் சிலர் பலரின் கவனத்தை இழுத்துள்ளனர். தமிழர் தேசம் மீதான ஆக்கிரமிப்புக்கு எதிரான பேரணியின் 3வது நாளான இன்றைய தினம் முல்லைத்தீவிலிருந்து திருமலை நோக்கி பயணத்தை ஆரம்பித்துள்ளது. பேரணியில் சிறுவர்கள் திருகோணமலை நோக்கி செல்லும் இந்த பேரணி தற்போது கொக்குளாய் வீதியூடாக சென்று அலம்பில் மாவீரர் தொயிலும் இல்லத்தில் அஞ்சலி செலுத்தப்படவுள்ளது. இதன் பின்னர் ஆக்கிரமிப்புக்கு உள்ளான நீராவியடி ஆலயத்தில் பேரணியினர் வழிபாடுகளை மேற்கொள்ளவுள்ளனர். இந்த நிலையில் இந்த பேரணியில் முன்னால் கைகோர்த்து சில சிறுவர்கள் தாமும் பேரணியில் இழந்து கொண்டுள்ளனர். தம் இனத்தின் மீதான வெடிவுக்காக விளையாட வேண்டிய பயத்தில் சிறுவர்கள் பேரணியில் கலந்து கொண்டு தமது உணர்வினை வெளிப்படுத்தியுள்ளவை பார்ப்பவர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. சமூக ஊடக செயற்பாட்டாளர் தர்ஷன ஹந்துன்கொட கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார். துபாயிலிருந்து நாட்டிற்கு வந்த சமூக ஊடக செயற்பாட்டாளர் தர்ஷன ஹந்துன்கொட நேற்று இரவு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டிருந்தார். பிணை வழங்கப்பட்டுள்ளதாகவும் கைதான அவர் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் இவ்வாறு நீதவான் உத்தரவில் பிணை வழங்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு மே மாதம் ஹந்துன்கொடவை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் விசாரணைக்கு அழைத்தனர். எனினும் அவர் வாக்குமூலம் அளிக்க மறுப்பு தெரிவித்துள்ளார். அதே நேரம் தொழில் ரீதியாக தர்ஷன ஹந்துன்கொட ஒரு ஊடகவியலாளர் ஆவார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் கடற்பரப்பில் தீ விபத்துக்கு உள்ளான எக்ஸ்பிரஸ் புயல் கப்பலினால் ஏற்பட்ட பாதிப்புக்கு நஷ்டஈடு பெறுவதற்கு சிங்கப்பூர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய சட்டமா அதிபர் திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. எக்ஸ்பிரஸ் புயல் கப்பல் விபத்தின் காரணமாக ஏற்பட்ட சுற்றுச்சூழல் பாதிப்புகளுக்காக $6 மில்லியன் அதிகமான நட்டகீட்டை பெறுவதற்கு சமுத்திர பாதுகாப்பு அதிகார சபை எதிர்பார்த்துள்ளது.
சட்ட ரீதியான நடவடிக்கையை இந்த மாதம் நடுப்பகுதியிலிருந்து ஆரம்பிப்பதற்கு எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. கடந்த 2021 மே மாதம் 20 தேதியன்று இலங்கையின் கொழும்பு துறைமுகத்தின் கடல் பகுதியில் எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் தீப்பிடித்ததனால் இலங்கையின் கடல் வளத்திற்கு பெருமளவு பாதிப்பு ஏற்பட்டு இருந்தமை குறிப்பிடத்தக்கது. லிட்ரோ சமையல் வாயு விலையை நேற்று முதல் அமுலாகும் வகையில் அதிகரித்துள்ளது. லிட்ரோ எரிவாயு நிறுவனம் தீர்மானித்திருந்த நிலையில் ஒவ்வொரு மாவட்டத்திற்குமான புதிய விலைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. 13வது திருத்த சட்டத்தை முழுமையாக அமல்படுத்துவதற்கு மகாநாயக்க தேரர்கள் முதலில் தமது எதிர்ப்பை வெளிப்படுத்திய போதிலும் அதனை ஜனாதிபதி அவர்களுக்கு விளக்கிய பின்னர் அதனை முழுமையாக அமல்படுத்துவதற்கு தமது ஆதரவை பெற்று வருவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன செய்தி பிரிவுக்கு தெரிவித்துள்ளார். தீவிரவாத பிரிவினர் இதற்கு தொடர்ந்தும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தாலும் நாடாளுமன்றத்தில் பெரும்பாலானோர் அதற்கு ஆதரவாக இருப்பதாகவும் பிப்ரவரி 8 புதிய சபை அமர்வில் ஜனாதிபதி இவ்விடயம் தொடர்பாக விசேட அறிக்கையொன்றை வெளியிட உள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஊடகங்கள் கூறுவது போல் தேர்தலை நடத்துவதற்கு நிதி அமைச்சு தம்மிடம் பணம் இல்லை என தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் கூறவில்லை என ஆணைக்குழுவின் தலைவர் சட்டத்தரணி நிமல் புஞ்சிகேவா தெரிவித்துள்ளார். தேவையற்ற வேலைகளுக்கு செலவு செய்வதற்கு போதிய பணம் இல்லை என நிதி ராஜாங்க அமைச்சர் ஷெஹான் சோமசிங்க ஊடகங்களுக்கு தெரிவித்த கருத்து தொடர்பில் பதிலளித்த ஆணைக்குழுவின் தலைவர் இது நாட்டிலுள்ள அனைவருக்கும் பொதுவான பிரச்சனையாக மாறிவிட்டதாக தெரிவித்துள்ளார். தேர்தலை தடுக்கும் பிரேரணை பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டால் அது தொடர்பான இறுதி தீர்மானம் நீதிமன்றத்தினால் எடுக்கப்படும் எனவும் நிதியமைச்சின் செயலாளர் பிப்ரவரி 10 நிதி நிலைமை தொடர்பில் நீதிமன்றத்திற்கு அறிவித்த பின்னர் நீதிமன்றம் எடுக்கும் தீர்ப்பின்படி அனைத்து தரப்பினருடனும் செயல்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரசாங்கத்தின் வரி கொள்கைகளுக்கு எதிராக தொழிற்சங்கங்கள் எதிர்வரும் 8 கொழும்பில் பாரிய போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளன. இது தொடர்பில் தெரிவிக்கும் வகையில் மருத்துவ சங்கத்தினர் இன்று கோட்டை புகையிரத நிலையத்திற்கு முன்பாக துண்டு பிரசுரங்களை விநியோகித்து இருந்தமை குறிப்பிடத்தக்கது. உயர்நீதிமன்ற நீதியரசர் மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர் ஆகியோர் ஜனாதிபதி முன்னிலையில் இன்று சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டனர். மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் நீதியரசர் கே.பி. ஃபெர்னாண்டோ உயர்நீதிமன்ற நீதியரசராக இன்று காலை கொழும்பு கோட்டையில் உள்ள ஜனாதிபதி மாளிகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னிலையில் சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டார். இதேவேளை மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர் நிசங்க பாந்துல கருணாரட்ன மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவராகவும் மேல் நீதிமன்ற நீதிபதி M.A.R. மேரிகார் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசராகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னிலையில் இன்று சத்தியப்பிரமாணம் ஜனாதிபதி மாளிகையில் வைத்து செய்து கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.